அனைவருக்கும் உங்கள் தங்க செல்வின் இனிய காலை வணக்கங்கள் மற்றும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இன்று 64வது குடியரசு தின விழா. முதலில் நம் நாட்டுக்கு எப்பவும் சுதந்திரம் கிடைத்தது 1947 ஆகஸ்ட் திங்கள் 12 நாள் நம் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தது என்று சின்ன குழந்தைகள் கூட தெரியும். ஆனா குடியரசு தினம் எப்பன்னு கேட்டா பல பெரியவங்களுக்கு கூட தெரியாது. சுதந்திரம் கிடைத்து 3 ஆகியும் நம் நாடு சரியான ஆட்சி இல்லாமல் தத்தளித்தது. பல தலைவர்களின் வீரச் செயலால் 1950 ஜனவரி திங்கள் 26 நாள் நம் நாடு குடியரசு நாடாக திகழ்பெற்றது. குடியரசு முதலில் சுதந்திரம் என்றால் என்ன? நம் நாட்டை விட்டு அந்நியர்களை விரட்டடித்தனர். குடியரசு என்றால் என்ன? எழுத்துரிமை, பேச்சுரிமை, வாழ்வு உரிமை, சமத்துவம், மேலும் வாக்குரிமை அனைத்தும் அடங்கிய மக்களை ஆட்சி செய்வதாகும். இந்த குடியாட்சியில் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த நாட்டில் மீது பொறுப்புள்ளது. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை இல்லை விடில் அனைவருக்கும் தாழ்வு என்று பாடினார் பாரதியார். ஆடலால் நாம் அனைவரும் சாதி, சமய, மொழி, இன வேறுபாடுகளை மறந்து ஒற்றுமையுடன் செயல்பட்டு பெற்ற விடுதலை பேணி காப்பதுதா ஒவ்வொரு தனி மனிதனின் கடமையாகும். ஆண்டுதோறும் குடியரசு தினத்திருநாளை கொண்டாடுநாள் மற்றும் போராடு நம்முடைய கடமைகளை சிறப்புடன் செய்து குடியரசை மலர செய்ய வேண்டும். மேலும் தியாகிகளின் வீர வரலாற்றை கூறி இளைய தலைமுறைகளுக்கு நாட்டுப்பற்றை வளர்க்க வேண்டியது ஒவ்வொரு பெற்றோர் ஆசிரியர்களின் கடமையாகும். இளைஞர்களே, மட்டை பண்டு மீது மற்றும் நாட்டுப்பற்று இருந்தால் போராடு, சமுதாயத்தில் மீண்டும் நாட்டுப்பற்று வேண்டும்.